அந்த பாப்பான்னு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ இஷ்டம். ஏன்னா ஒரே ஒரு மக, ஒற்றைக்கு ஒரு மகங்கிறதால அந்த மகளை ரொம்ப செல்லமா அந்த அம்மா வளர்த்தாங்க. அந்த மகள் சில சந்தர்ப்பங்கள்ல காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு தாமதமா வரும்போது, என்னம்மா இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேள்வி கேட்டா ஏதோ கதையெல்லாம் சொல்லிடுவா. அதே சமயம் கொஞ்சம் கண்டிச்சு கேட்டுடலாம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணினாலும், அது என்னமோ ஒருவேளை கண்டிச்சு கேட்டோன்னா கோபிச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சுக்குவாளோ என்னமோ. ஒத்தைக்கு ஒரே மக இல்லையா? இந்த நாட்கள்ல இந்த மாதிரி பசங்க லேட்டா வீட்டுக்கு வர்றது சகஜம்தானே, இது சாதாரணமாயிடுச்சு இல்லையா அப்படின்னு நினைச்சு பேசாம இருந்துருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு சில நாட்கள் அவ வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 10, 11, 11 கூட ஆகும்போது அந்த மகளை பார்த்து, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இவ்வளவு லேட்டா வர்றியே செல்லம் அப்படி கேட்டா கூட அந்த மக ரொம்ப கோபமா பார்த்துட்டு போயிடுவா. இன்னும் கொஞ்சம் சீரியஸா கேட்டா ஒருவேளை அவ இனிமேல் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாளோன்னு பயந்து தைரியமா தன்னோட டாக்டரை நிறுத்தி கண்டிக்காம விட்டுட்டாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த மகள் வீட்டுக்கு லேட்டா வர்றது, இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல வராமலே கூட இருந்திருக்கிறா. தாயோ அந்த மகளை அளவு கடந்து நேசிச்சதுனால, ஒரே ஒரு செல்ல மகங்கிறதால, ஒருவேளை கொஞ்சம் சத்தமா கேட்டனா கண்டு சொன்னா எங்க அவ விட்டு விட்டே போயிடுறேன்னு சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயத்தோட அவளை கண்டிக்காம அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப லேட்டா நடுராத்திரி 12 மணிக்கு அவ வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்த மக கதவை தட்டும் போது இந்த அம்மா போய் கதவை திறந்தாங்க. கதவை திறந்ததும் மக மேல பயங்கர ஸ்மெல் அடிச்சுது, குடிச்சிட்டு வந்திருக்கிறா, நெஞ்சே வெடிச்சிடற மாதிரி ஆயிடுச்சு. இது என்னது, என் பொண்ணு இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறா? தள்ளாடிக்கிட்டு நின்று அவளை மெதுவா கூட்டிட்டு போய் அவளோட அறைக்கு கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சிட்டாங்க. போதையில் படுத்து கிடந்த மகளை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருந்த அந்த தாய் மெதுவா போய் அந்த மகளோட பேகை திறந்தாங்க. அந்த பேகுக்குள்ள ட்ரக்ஸ் இருந்ததுங்க. அந்த பேகுக்குள்ள ப்ரௌன் சுகர் கூட இருந்தது. அதே பேகுக்குள்ள காண்டம்ஸ் கூட இருந்தது. அந்த தாய் சுக்குநூறு அடைஞ்சு போயிட்டாங்க. உடனே வேக வேகமாக அந்த மகளோட ரூம் ஃபுல்லாக தேடினப்போ அந்த ரூம் முழுக்க இந்த மாதிரி நிறைய வஸ்துக்கள் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அந்த அம்மா தன் மாரில் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. ஐயோ என் மக, எனக்கு தெரியாமே இப்படி ஒரு பயங்கர பாவமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காள் என்று அந்த தாய் பயங்கர வேதனையோடு அழுதாங்க. மறுநாள் காலையில் அவளை எழுப்பணும்னு போனப்போ அவள் எழவே இல்லை. காரணம் என்னன்னா, தீவிரமான காய்ச்சல் அவளுக்கு வந்திருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போனாங்க, அங்க அட்மிட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் எல்லா பரிசோதனையும் செஞ்சாங்க. எல்லா பரிசோதனைகளும் செஞ்சதுக்கு அப்புறம் சில நாட்கள் கடந்ததற்கு பிறகு டாக்டர்ஸ் வந்து அந்த தாயை மெதுவா அழைச்சு அவங்கள கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க, அம்மா உங்க மகளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுச்சு. தான் யூஸ் பண்ண அந்த ட்ரக்ஸால, தனக்கு இருந்த அந்த கெட்ட பழக்க வழக்கங்களால ஆரோக்கியம் முழுசா கெட்டு போயிடுச்சு. ஒரு தாயா எப்படி இதை தாங்கிக்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா மருத்துவம் செய்யறது வேஸ்ட்மா. உங்க மகளை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஏதோ கொஞ்ச நாளைக்கு மேல உயிர் பழைச்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தாய் சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டாங்க. எவ்விதத்தில் இந்த நிலைமைகளை எதிர்கொள்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. பயங்கர வேதனை. அதே நேரம் இந்த விஷயங்கள்லாம் மகளுக்கு தெரிஞ்சா அவ என்ன ஆவாளோன்னு பயந்து மெதுவா தன்னோட கண்ணீர் எல்லாம் தொடச்சுக்கிட்டு இல்லாத சிரிப்பை வரவழைச்சுக்கிட்டு தன் மகள் கிட்ட போனாங்க. என்ன மம்மி இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு அவ தாய்கிட்ட கேட்குறா. அந்த தாய் அப்போ சொன்னாங்க, ஒன்றும் இல்லைம்மா, டாக்டர்ஸ் சொன்னாங்க இனி ரொம்ப நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா, அதனால உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா, சீக்கிரமே நீ சுகமாயிடுவேன் அப்படின்னு அந்த தாய் சும்மா சொன்னாங்க. அப்போ உடனே அந்த மக என்ன சொன்னானா, அம்மா நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும், எனக்கு பதில் சொல்லுவீங்களா? என்னடா செல்லம் கேளு. அம்மா பாவங்களை செய்துகிட்டே இருக்கிறவங்க நரகத்துக்கு தானே போவாங்க? ஆமாடா, பாவம் பண்றவங்க கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவாங்க. குடிக்கிறவங்க, உதாரித்தனம் பண்றவங்க, பணம் போன வாழ்க்கையை வாழ்றவங்க, சரீரத்தை அருவறுப்பா கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கீழ்ப்படிதல் இல்லாதவங்க, பரிசுத்தம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க.
நியாய நரகத்துக்கு தான் போவாங்கம்மா அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது பைபிள் சொல்லுது பைபிள் சொல்லுது. ஆனா ஏமா இப்ப நரகத்தை பத்தி நீ பேசுற? நீ எதுக்கு இப்ப அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த யோசனை உனக்கு எதுக்கு வருது? நாம தான் வீட்டுக்கு போறோம்ல. அப்ப அந்த மகள் சொன்னா, அம்மா வீட்டுக்கு நான் வரமாட்டேம்மா. ஏன் ஏம்மா? வீட்டுக்கு வராமையே நான் முடிஞ்சு போயிருவாங்கிற விஷயம் டாக்டர்ஸ் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது நான் கேட்டம்மா. தாயும் உள்ளம் உடைந்து போனாள், மகளும் உள்ளம் நொறுங்கி போனாள். தொடர்ந்து அந்த மக கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அம்மா இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் கெட்டு போறதுக்கு காரணம் தெரியுமா? இவ்வளவு பெரிய பாவியா இன்னைக்கு நான் இந்த வியாதிக்கெல்லாம் ஆட்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமாம்மா? என்னமா மகளே, எனக்கு என்ன தெரியும்? நீங்கதான் காரணம். அந்த தாய்க்கு கையும் ஓடல, காலும் ஓடல, இதுக்கெல்லாம் நான் காரணமா? நான் வீட்டுக்கு லேட்டா வந்த அந்த முதல் ராத்திரி என்ன நீங்க நிக்க வச்சு கண்டிச்சிருக்கணும். எதுக்காக இவ்வளவு லேட்டா வர? எங்க போயிருந்த? கட்டாயம் நீங்க கேட்டிருக்கணும். பாசம் காட்டுறது தப்பு இல்லாமா, ஆனா இந்த அளவுக்கு ஒரு பாவியா மிஞ்சிற அளவுக்கு அன்பு காட்டுறது ரொம்ப தப்பும்மா. ஒத்தைக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனால என்ன செல்லமா வளர்த்தீங்க. என்ன தப்பு செஞ்சாலும் சரி, என்ன பாப காரியங்களை செஞ்சாலும் சரி, எதுக்கும் கண்டிக்காம அல்லது தண்டிக்காம புத்தியே சொல்லாம என்ன அப்படியே விட்டுட்டீங்க. நான் தப்பு செஞ்ச முதல் நாள்லயே என்ன கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்கே வந்திருக்கேன். லேட்டா வந்த முதல் நாளே என்ன நிறுத்தி கண்டிச்சிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். நீங்க காட்டின அந்த செல்லந்தாமா இன்னைக்கு என்ன இந்த நிலைமை கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு அதுதான் என்ன நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குமா. தாய்மார் தகப்பன்மார், பிள்ளைங்க மேல அன்பா இருக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா அவங்க கெட்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சும் கூட சிட்சிக்காம அவங்கள திருத்தாம மௌனமா இருக்கிறது மாத்திரம் கண்டிப்பா தப்புங்க. 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 தப்பு.